இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று சாம்பல் புதன். இந்த சாம்பல் புதனில் கிறிஸ்தவர்களுடைய ஜபம் எப்படி இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்களுடைய நோன்பு எவ்வாறு அமைய வேண்டும், கிறிஸ்தவர்கள் செய்கிற தர்மம் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுகிறார் நம் ஆண்டவர். ஆம், என் அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவர்களுடைய ஜபமானது வெளிவேடக்காரர்களைப் போல அல்லாமல், மக்கள் பார்க்க வேண்டும் என்று இல்லாமல், கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி நீங்கள் வேண்டி ஜபியுங்கள் என்று சொல்லும்போது, அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஜபமானது கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒரு பாலமாக, இணைப்பு பாலமாக அமைய வேண்டும். நாம் இருவருக்கும் இடையே இருக்கிற தொடர்பினை அது எடுத்து கூற வேண்டும். தந்தையோடு எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிமையான ஒரு இடத்தில் உறவாடினாரோ, அதுபோன்று நம்முடைய உறவானது கடவுளிடத்தில் இருக்கும் போது அது தனிமையில் மறைவாக இருக்க வேண்டும் என்பதை விளக்கி கூறுகிறார். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவர்களுடைய நோன்பு எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், வெளிவேடக்காரர்களைப் போல நீங்கள் முகவாட்டமாயிராதீர்கள், மாறாக தலைக்கு எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் என்று சொல்லும் போது, இது மனிதர்களுக்கு தேவையான நோன்பு அல்ல, மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்கான நோன்பு அல்ல, மாறாக மறைவாய் உள்ள உங்கள் தந்தை உங்களுக்கு பிரதிபலன் அளிப்பார். எனவே உங்கள் தந்தைக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இது இருக்கிறது. எனவே தந்தையோடு நாம் கொள்ளுகின்ற உறவின் அடையாளமாக இந்த நோன்பு அமைய வேண்டும் என்பதை என் அன்பிற்குரியவர்களே இன்றைய இறைவார்த்தை நமக்கு குறிப்பிடுகிறது. தர்மம் செய்வதனுடைய அடிப்படை காரணத்தை ஆண்டவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அறச்செயல்களை செய்யுங்கள், தான தர்மங்களை செய்யுங்கள், ஆனால் இதை மக்கள் பார்க்க வேண்டும் என செய்யாதீர்கள். மக்கள் பார்க்குவதற்காக, மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக, மக்கள் நம்மை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக தான தர்மங்களை செய்யாதீர்கள், மாறாக உங்கள் வலக்கை செய்வதை இடக்கைக்கு தெரியாமல் செய்யுங்கள் என்றும் போது உதவி செய்ய வேண்டும். பிறருக்கு நாம் தாராள உள்ளத்தோடு உதவ முன்வர வேண்டும், தான தர்மங்களை செய்ய வேண்டும், ஆனால் அவை மிக மிக முக்கியம், வெளிவேடமற்றதாக இருக்க வேண்டும். எனவே நம்முடைய ஜபமாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், தான தர்மங்களாக இருக்கட்டும், இவை அனைத்துமே வெளிவேடத்தின் அடையாளமாக இருக்கக்கூடாது, மாறாக இது நமக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கிற தொடர்பினை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நமக்கும் நம்முடைய அயலானுக்கும் இடையே இருக்கிற தொடர்பினை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். ஒருபோதும் இது வெளிவேடமாக அமையக்கூடாது. இன்றைக்கு பல மதங்கள் நம்முடைய வெளிவேடத்தை மையப்படுத்தியதாகவே இருக்கிறது. நம்முடைய ஜப தப முயற்சிகள் எல்லாம் வெளிவேடத்தினுடைய அடையாளம், புற அடையாளங்கள். புற அடையாளங்களை வெறுத்து இறைவனோடு தொடர்பு கொள்கின்ற முழுமையான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுகிற நிலைப்பாட்டை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கற்றுத்தருகிறார். அவற்றை உணர்ந்து கொண்டு ஆண்டவருடைய வழி செல்வோம். ஆண்டவர் நம்மை இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, திருநீற்று புதனான இன்று சாம்பலை அடையாளமாக எங்களுக்கு கொடுக்கிறீர். அது தாழ்ச்சியின் அடையாளம், அது துக்கத்தின் அடையாளம், அது மனமாற்றத்திற்கான அடையாளம், ஆண்டவரே அது புது வாழ்விற்கான அடையாளம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் இதோ இந்த நாளை தந்திருக்கிறீரே. எங்களுடைய ஜபம், நோன்பு, தர்மம் இவையெல்லாம் உம்முடைய மகிமைக்காக என்பதை உணரும் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.